வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்குறோம். செகண்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா, இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ரெண்டு லெசன் இருக்குது, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பி பிளாக் எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பிளாக் எலமெண்ட்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து 11th நம்ம படிச்சிருப்போம். என்னென்னா எஸ் பி அண்ட் தென் டி அண்ட் தென் எஃப் அப்படின்னு 4 பிளாக் எலமெண்ட்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய எஸ் பிளாக்னா எலமெண்ட்ஸ்னா என்ன, அவருடைய இன்டர்மீடியட் காமன்ஸ் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பீரியாடிக் டேபிளில் ஸோ வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் கால்டு த பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமங் த எலமெண்ட்ஸ் குரூப் எவ்வளோ இருக்குது, பீரியட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னா என்ன, பீரியட்ஸ்னா என்ன அப்படின்னா ஹரிசான்டல் ரோஸ் தட் இஸ் கால் த அதை வந்து நம்ம பீரியட்ஸ்னு சொல்கிறோம், வெர்டிக்கல் காலம்ஸ் தட் இஸ் கால் த குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தம் வந்து 18 குரூப்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, இந்த 18 குரூப்ஸில் குரூப் நம்பர் 13 குரூப் நம்பர் 18 வரலையும் இருக்கக்கூடிய இந்த குரூப்ஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இன் பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 13 இருந்து குரூப் நம்பர் 18 வரையிலும் இருக்கக்கூடியது. 13 ஃபுல்லா 14 அதே மாதிரி 14 ஓகேவா 15 16 அண்ட் தென் 17 அண்ட் தென் 18 ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான பீரியடிக் டேபிளில் இந்த 13 18 வரலையும் இருக்கக்கூடிய குரூப்ஸ் எலமெண்ட்ஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எஸ்பெஷலி இது எப்படி ஆபத்தில் வச்சுக்கிறது இந்த குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 குரூப்பை வந்து போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் போரான் ஃபேமிலின்னு சொல்கிறோம்னா இங்கே வந்து போரான் தான் வந்து இந்த குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும், அதனால போரான் ஃபேமிலி. இது வந்து பின்னு சொல்லுவோம், இதை வந்து சின்னு வச்சுக்கணும், இது என்னன்னு வச்சுக்கணும், பிசிஎன், இது வந்து ஓ, இது வந்து எஃப், this is இது வந்து நம்ம ஹீலியம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, சோ இதை எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா பிசிஎன் ஆஃப் ஹி அப்படின்னு வச்சுக்கலாம். பிசிஎன் ஆஃப் ஹி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 13th குரூப் வந்து போரான் ஃபேமிலி அண்ட் 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலின்னு சொல்லுவோம், 15th குரூப் வந்து நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம், 16th குரூப் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம், 17th வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் இருக்கும். பட் இந்த குரூப் ஃப்ளூரின் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டா பிரசென்ட் ஆயிருக்கும். பட் இந்த 17th குரூப் எலமெண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹாலஜன்ஸ் அப்படின்னு பேர். உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க, 17th குரூப் எலமெண்ட்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹாலஜன் ஃபேமிலி. அந்த 18th குரூப்பும் உங்களுக்கு தெரியும், இதை வந்து இன்னட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இன்னட் கேஸ் ஓகேவா அல்லது நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபேமிலியை. 18th குரூப்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் கேசஸ் இருக்கிறதுனால கொடுத்திருப்பாங்க. அதில் எஸ் பிளாக் பி பிளாக் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிட்டோம். இப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். பி பிளாக் எலமெண்ட்ஸ்லையும் எந்த குரூப் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 13 குரூப் நம்பர் 18 வரலையும் இருக்கக்கூடியது. ஓகேவா, மொத்தம் 18 குரூப் இருக்குது, அதில் 13th குரூப்ல இருந்து 18th குரூப் வரலையும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஃபேமிலி என்ன அப்படின்னா போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலி அண்ட் தென் 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி, 16th குரூப் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலி அண்ட் 17th குரூப்பில் வந்து ஃப்ளூரின் நம்ம எழுதியிருப்போம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஏன்னா ஏன் ஒய் ஃப்ளூரின் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 17th குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து ஃப்ளூரின், அதனால எஃப்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 18th குரூப் இது அதர்வைஸ் கால்டஸ் இன்னட் கேஸ் நோபல் கேஸ் லேக்கஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹீலியம் தான் ஃபர்ஸ்ட் மெம்பர், அதனால ஹீலியம் போட்டிருக்கோம். இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். பிசிஎன் ஆஃப் ஹி அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஓகே, பிசிஎன் ஆஃப் ஓஎஃப் ஓகே, பிசிஎன் ஆஃப் ஹி அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் த பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா, புரிஞ்சு நான் சொன்னது ரைட். ஓகே, இப்போ இந்த லெசனில் நம்ம
இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல என்ன சார் இருக்கும், இந்த 13th இருந்து 18th வரையில இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் கண்டென்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் மெட்டல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும், மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? மறந்து கூடாது, இதுல வந்து என்னென்ன பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நான் மெட்டல்ஸ், ஓகேவா, நான் மெட்டல்ஸ் இருக்கும், நான் மெட்டல்ஸ் இருக்கும், அதே மாதிரி மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? மெட்டலாய்ட்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து இந்த குரூப்ல பிரசென்ட் ஆயிருக்கக்கூடியது. ஓகேவா? நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா, நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹேவ் த வேரிட் ப்ராப்பர்ட்டிஸ் தென் த மெட்டல்ஸ். அதாவது மெட்டல்ஸை காட்டிலும், ஓகே, கம்பேர் தன் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் ஹேவ் த வேரிட் ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய பங்களிப்பு, ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு, நான் மெட்டல்ஸ் வந்து வேரிட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எலமெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃபுக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்டான ரோலை பிளே பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இந்த எலமெண்ட்ஸ்ல இருந்தால் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதுண்ணா? டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு பிளே பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட்டுடைய காம்பவுண்ட்ஸ். வாட் இஸ் கால் த காம்பவுண்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால சுவாசிக்க முடியாது. அப்போ புரியுதுண்ணா சொல்றது? அப்போ ஆக்சிஜன் அப்படின்ற O2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ வெரி எசென்சியல் ஃபியூல் ஃபார் த ஹியூமன் லைஃப். ஓகே, சோ அப்போ வந்து நம்ம டே டு டே லைஃபுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே, புரியுதான சொன்னது? ரைட். ஸோ அது அடுத்து மட்டும் இல்லாமல், இந்த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் அப்படின்னு கேட்பாங்க. மெட்டலில் வந்து மோஸ்ட் இந்த அமாங் த பி பிளாக் எலமெண்ட், விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அலுமினியம். ஓகே, மறந்துக்கூடாது, அலுமினியம் அண்ட் இட் இஸ் அ அலாய். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து பிளண்டி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. நிறைய பயன்பாடுகள் வந்து அலுமினியத்தோட யூசஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், பல பொருட்கள் வந்து அலுமினியத்தினால மேடஃபாக ஆகிருக்கும். ஸோ அதனால இன் திஸ் குரூப், அதாவது பி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ல, அது எஸ்பெஷலி அலுமினியம் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இந்த அலுமினியத்துல தான் நான் உங்களுக்கு 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்லியிருக்கேன், அலுமினியத்துல வந்து பார்ட் ஆஃப் எப்படி சொல்றது, டூராலுமினியம்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த டூராலுமினியம்னா மெக்னீசியம், மாங்கனீஸ் அண்ட் அலுமினியம், தீஸ் த காம்போசிஷன் ஆஃப் டூராலுமினியம். இந்த டூராலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட், இந்த விமானங்கள் இருக்கு இல்லையா, ஏரோப்ளைன் லைக்கர்ஸ், அதோடைய பார்ட் மேனுஃபேக்சர் பண்ண அந்த பாட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? மறந்துக்கூடாது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, செமி கண்டக்டிங் நேச்சர்ஸ் வந்து இதுல இருக்கு. செமி கண்டக்டிங்னா என்ன? அதான் நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ செமி கண்டக்டர் அப்படின்னா என்ன? பாதி சில நேரம் பார்ட்லி கண்டக்டிங் அண்ட் பார்ட்லி நான் கண்டக்டிங். ஓகே, சில நேரங்களில் கண்டக்டரா ஒர்க் ஆகும், சில நேரங்களில் நான் கண்டக்டரா ஒர்க் ஆகும். தட் இஸ் கால்ட் செமி கண்டக்டர். ஸோ செமி கண்டக்டர்ஸ் வந்து இந்த பி பிளாக் எலமெண்ட்ல வந்து இருக்கும். இந்த செமி கண்டக்டர்ஸோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அப்படின்னா சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, இதெல்லாம் வந்து செமி கண்டக்டர் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய மாடர்ன், எப்படி சொல்றது, மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டுல இப்போ நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன், டிவி, அந்த நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து செமி கண்டக்டரோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அந்த செமி கண்டக்டர் எல்லாமே இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க, ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, இந்த 13ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, 13ல இருந்து 15th வரலையும் இருக்கக்கூடிய இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் உடைய ஃபேமிலி யாரு, ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட் ஆர் த ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட் ஆர் த ஃபேமிலி நேம், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், வாட் ஆர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்பியரன்ஸ், லைக்கர்ஸ், அந்த இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி பீப்ளாக் அப்படின்றது வந்து 13ல இருந்து 18 வரையிலும் இருக்கும். பட் இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா, பீப்ளாக் எலிமெண்ட்ஸ் 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த லெசன்ல வந்து நம்ம 13th குரூப்ல இருந்து 15th குரூப் வரையிலும் இருக்கக்கூடியதான அந்த எலிமெண்ட்ஸ் உடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசஸ் லைக்கர்ஸ் இந்த மாதிரி நல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, புரிஞ்சதா நான் சொன்னது? ரைட். இப்ப ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட். இப்ப நம்ம பி பிளாக் எலமெண்ட் வந்து 13ல இருந்து 15 வரையிலும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் ஆர் த ஜென்ரல் அண்ட் பீரியாடிக் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. பீரியாடிக் ட்ரெண்ட்னா என்ன? ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு ரெண்டு மூணு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, அந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து பீரியாடிக் ட்ரெண்டை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். வாட் இஸ் கால் த பீரியாடிக் ட்ரெண்ட் அப்படின்னா, அந்த எலமெண்ட்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? நல்லா லிசன் பண்ணிக்க, ஓகேவா? அந்த எலமெண்ட் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஓகே, இதெல்லாம் ட்ரெண்ட். ஓகேவா? ட்ரெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ், அந்த எலமெண்ட்டோட சைஸ். 13th குரூப் எப்படி இருக்கும், 14th குரூப் எப்படி இருக்கும், அது எஸ்பெஷலி 13th குரூப்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி இருக்கும், சைஸ்ல பெருசா இருக்குமா, சின்னதா இருக்குமா, அதே மாதிரி 14th குரூப்ல எப்படி இருக்கும், லைக்கஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? அண்ட் தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அயனிசேஷன் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம், அயனிசேஷன், அயனிசேஷன் எனர்ஜி. அண்ட் தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அயனிசேஷன் எனர்ஜி,
அயனிசேஷன் பொட்டன்ஷியல் கூட இதை சொல்லலாம். ஓகே, அயனிசேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் அயனிசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஓகேவா, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ அஃபினிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் ட்ரெண்ட் இன் த எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரலான ட்ரெண்டு அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, சைஸ் என்ன, அயனிசியேஷன் பொட்டன்ஷியல் அல்லது அயனிசியேஷன் எனர்ஜி என்ன, அதோடய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் இந்த லெசன். ஓகே, அதில் எஸ்பெஷலி இப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற அந்த ட்ரெண்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்கலாம் என்ன, ஹோல் பீப்பிள் ஆக்கலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா NS2 NP 126 இதை சொல்லுவாங்க. ஓகேவா, NS2 NP 126. சரி, இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் இதில் கேட்கலாம், ஒய் இந்த தீஸ் குரூப் பிலாங்ஸ் டு த 13 டு 18 இஸ் கால்ட் அஸ் எ பீப்ளாக் எலமெண்ட்ஸ். ஏன் வந்து இந்த 13லேருந்து 18 வரையிலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பீப்ளாக் எலமெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரம் 13லேருந்து அந்த 18 வரையிலையும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன் டு த பி ஆர்பிட்டால். ஓகேவா, நம்ம சொல்லுவோம், புரியுதா நான் சொல்கிறது, அந்த பி ஷெல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி ஆர்பிட்டாலில் என்டர் ஆகும். எஸ்பெஷலி கரெக்டாக சொல்லணும்னா பி ஆர்பிட்டாலில் என்டர் ஆகும். ஓகேவா, அதாவது இன்டிஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 13லேருந்து 18ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னுடைய கான்ஃபிகரேஷன் அதனுடைய அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம எழுதும்போது அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எங்கே என்டர் ஆகும் அப்படின்னா பி ஆர்பிட்டால என்டர் ஆகினால தான் இந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் வந்து பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். புரிஞ்சுக்கங்க, நல்லா இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா, ஒய் இந்த குரூப்ஸ் பிலாங்ஸ் டு த 13 to 18 ஆர் ரெஃபர்ட் அஸ் ஏ பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் தீஸ் எலமெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன் டு தி பி ஆர்பிட்டால், ஸோ திஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஏ பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா, புரியுதா. ஸோ அப்படி ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, என்எஸ் டூ என்பி 126 சார், ஏ சார் 126 போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 13th குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP1. ஓகேவா, அடுத்து 14th குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP2. 15th வந்து NS2 NP3. இது 16th வந்து NS2 NP4. இந்த 17th வந்து NS2 NP5 அண்ட் தென் 18th வந்து NS2 NP6. ஓகே, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குரூப்புக்கு எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும். ஆனால் ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னா NS2 NP 126 தான் எழுதணும். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது, ரைட். இப்போ இந்த ஜென்ரல் கான்ஃபிகரேஷனில் இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பட்டு தான், பட் ஆனால் இதுலேருந்து நிறைய ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நல்லா கிளியராக வாட்ச் பண்ணிக்கோ, ரைட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம், அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 இருக்கு இல்லையா, இனட் கேஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இனட் கேஸ் அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜனான் இருக்கக்கூடிய அந்த இனட் கேஸ் அல்லது நோபல் கேஸ்னு சொல்லக்கூடிய அந்த 18th குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் த பி ஆர்பிட்டல். ஓகே, பி ஆர்பிட்டலில் வந்து அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ ஸோ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், 11th படித்தது தான் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். சார், பி ஆர்பிட்டலில் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் கேன் அக்காமடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆர்பிட்டலில் வந்து 6 எலக்ட்ரான் அக்காமடேட் ஆக முடியும். உங்களுக்கு தெரியும் பி ஆர்பிட்டலில் 3 பாக்ஸ் பண்ணுவோம், 1, 2, 3 அண்ட் தென் 4, 5 அண்ட் தென் 6, இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணுவோம் பி ஆர்பிட்டலில். பி ஆர்பிட்டலில் மொத்தம் 6 எலக்ட்ரான் உட்கார முடியும். ஆனால் இந்த 18th குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 6 போய் 6 எலக்ட்ரானை இந்த பியில் போய் ஃபில் பண்ணிவிடும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த 18th group பாத்தீங்கன்னா have completely filled the p orbital, hence they are more stable and has the least reactivity. Two more question la kepaanga, why the noble gases or inert gases more completely filled in more stable அப்படினு கேட்டாங்கன்னா, because the electrons are completely filled in a p orbital. okayவா, 18th group la vandu பாத்தீங்கன்னா electrons are completely filled in a p orbital, so it is a more stable and has the least reactivity. okayவா, நல்லா புரிஞ்சுக்கங்க, எது நல்லா ஸ்டேபிளா இருக்கோ அதோட ரியாக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். okayவா, புரியுதா. அதனால தான் அதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க இனர்ட் கேஸ் அப்படின்னு. இனர்ட்னா என்ன, மந்தம். மந்தம்னா என்னது, பெருசாக ஒன்று ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதான் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி அப்படின்னு அதுக்கு நேம் வச்சிருக்காங்க. ஓகே, புரியுதா நான் சொல்றது, ரைட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பி பிளாக் எலமெண்ட், ஸோ இஸ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், தேர் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தர் இன் தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த பி பிளாக் எலமெண்ட்ல வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். அதான சார் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி சொல்றது, இப்போ 14th குரூப் எடுத்துக்குவோம். 14th குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இருக்கும், -4 இருக்கும். ஓகே, புரியுதா நான் சொல்றது? +2 இருக்கலாம், -4 இருக்கலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது பி பிளாக் எலமெண்ட் ஹாவ் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதோட இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அன்லைக் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் விச் ஷோஸ் ஒன்லி த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், எஸ் பிளாக் எலமெண்ட்ல பாசிட்டிவா மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதாவது +2, +3, +4 லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போத் பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் இருக்கும். அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், 14th குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், -4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும் இருக்கும். ஓகே, புரியுதா? பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே பிளஸ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிருக்கும். அடுத்து இந்த ஹாலஜன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், இன்னட் கேசஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் பி ஆர்பிட்டால் ஸோ இட் இஸ் அ மோர் ஸ்டேபிள் நம்ம சொன்னோம். பட் இந்த ஹாலஜன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பத்தாது. அதாவது கிட்டத்தட்ட இது என்ன கடைசியாக என்னுடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், என்எஸ்டி என்பி ஃபைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபைன்னு நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம், 1, 2, 3, 4, 5. அப்போ இங்கே ஒன்று மட்டும் இருக்காது. அப்போ இந்த ஒன்னை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் டெண்டன்சி டு கெயின் த ஒன் மோர் எலக்ட்ரான் டு கிவ் த ஸ்டேபிள் ஹாலைட். இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டத்துல இருந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி இதுவும் ஸ்டேபிளாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்க ஆல்ரெடி கமிட்டட். ஓகேவா? இவங்க கமிட் ஆகிறதுக்கு ஒரு ஆள் தேவை, பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு கமிட் ஆகிக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலஜன் ஹாஸ் த ஸ்ட்ராங் எலக்ட்ரான் கெயின் இன் டால்பிங் கூட சொல்லலாம். எலக்ட்ரானை வேகமாக இழுத்து பிடிக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா ஹாலஜன்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஹாலஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயே ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், பிளஸ்லேயும் இருக்கும். அதில் எஸ்பெஷலி ஒரு 1 mark கொஸ்டினில் கேட்பாங்க, இந்த ஹாலஜன்ஸோடைய மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா -1. ஓகே, மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த ஹாலஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா -1. ஓகே, புரியுதா நான் சொன்னது? ஸோ இதுதான் வந்து இந்த லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. சார் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இருக்க உள்ளது, ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வரும் கண்டிப்பாக. ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட் 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் இந்த பி பிளாக் எலமெண்ட் 1 நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா குரூப் நம்பர் 13 குரூப் நம்பர் 18 வரலையும் இருக்கக்கூடியதான் பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதில் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்லி இந்த 3 groups, 13, 14, and 15 ஒன்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 நம்ம இது சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்லோட ஃபேமிலியோட நேம் எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துடும். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஹாலஜன் அண்டு இனன் கேஸ்னு சொல்கிறோம். BCN of 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 and then helium he அப்படி வெச்சுக்கங்க. இது வந்து ஃப்ளூரின் வரும்போது இது ஹாலஜன் ஃபேமிலின்னு சொல்றோம். இது ஹீன் வரும்போது இது வந்து இனன் கேஸ் நோபல் கேஸ் ஃபேமிலின்னு சொல்றோம். இதெல்லாம் போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்றோம். ஏன் இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன் இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த லைன்ல 13, 14, 15 இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பருக்கு நம்ம செப்பரேட் பண்ணி எழுதும் போது அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க போய் என்டர் ஆகும் அப்படின்னா பி ஆர்பிட்டால தான் என்டர் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பி பிளாக் எலமெண்ட் நம்ம இதை சொல்றோம். சரி, ஓகே, ரைட்டு. ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்டோட டெய்லி லைஃப் இதில் என்னென்ன கண்டெய்ன் ஆயிருக்கு பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நான் மெட்டல்ஸ் இருக்கு, மெட்டல்ஸ் இருக்கு, மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. அது எஸ்பெஷலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் மெட்டல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது நம்ம டெய்லி லைஃப்ல. டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் இல்லாமல் நம்மளால சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. எஸ்பெஷலி ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, சர்வைவல் ஆஃப் லிவிங் சிஸ்டம். நம்மளுடைய லிவிங் சிஸ்டத்துக்கு ரொம்ப உயிர் வாழ்வதுக்கு சர்வைவலுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் அபாண்டன்ட் மெட்டல் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த குரூப்ல பொறுத்தவரை அலுமினியம் தான். பிளண்டி அப்ளிகேஷன், நிறைய மினிமம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் செமி கண்டக்டிங் மெட்டீரியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் போரான், கார்பன், போரான் கார்பன் வராது, சிலிக்கான், ஜெர்மனியம், ஆர்சனிக், ஆண்டிமனி அந்த மாதிரியான செமி கண்டக்டிங் கண்டக்டர்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாடர்ன் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இந்த மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தம்போது பி பிளாக்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனது அயனிசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னா NS2NP1-6 நம்ம சொல்கிறோம். சார் ஏர் சார் இது 1-6 நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 13th குரூப் வந்து 1 வரும், 14th 2 வரும் NP-ல. அதாவது
இதெல்லாம் காமன் தான். என்எஸ்டூன்றது காமன், என்பின்றது காமன், பட் தேர்ட்டீன்த்துக்கு ஒன்றுன்னு வரும், ஃபோர்டீன்த்துக்கு டூன்னு வரும், ஃபிஃப்டீன்த்துக்கு த்ரீன்னு வரும், சிக்ஸ்டீன்த்துக்கு ஃபோர்னு வரும், இதுக்கு ஃபைவ்னு வரும், கடைசியாக இதுக்கு வந்து சிக்ஸ்ன்னு வரும். அப்போ டோட்டலாக பீப்பிள் ஆஃப் எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா என்பி ஒன் டு சிக்ஸ்னு எழுதணும். அவங்க வந்து சிக்ஸ்டீன்த் குரூப்புக்கு மட்டும் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன எழுதுவீங்க, என்எஸ் டூ என்பி ஃபோர்னு எழுதணும். ஏன்னா அது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர், சிக்ஸ்டீன்த் கேட்டாங்கன்னா ஃபோர்னு எழுதணும், என்பி ஃபோர்னு எழுதணும். ஓகேவா, இந்த விஷயங்களும் நம்ம கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ரெண்டு விஷயம் படித்தோம், அந்த இனன் கேஸை பற்றி படித்தோம். ஏன் இனன் கேஸ் வந்து மோர் ஸ்டேபிள், ஓகேவா, ஒய் நோபல் கேஸ் பிகம் த மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் என்னது ஆல் எலக்ட்ரான்ஸ் ஃபில்டு இன்ன கம்ப்ளீட்லி ஃபில்டு இன்ன பி ஆர்பிட்டல். ஓகேவா, இனன் கேஸ் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு இன்ன பி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுது. பி ஆர்பிட்டலில் மொத்தம் சிக்ஸ் இருக்கணும், உங்கள் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சிக்ஸை கரெக்டாக கம்ப்ளீட்டாக அது ஃபில் பண்ணிடுது. ஸோ அதனால் இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஆனால் எதெல்லாம் மோர் ஸ்டேபிளாக இருக்கும், லீஸ்ட் ரியாக்டிவிட்டி, அப்படி ரியாக்டிவிட்டி ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாலஜன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் எலக்ட்ரான் வந்து தேவைப்படும். அப்போ அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் வந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்கி அதை வந்து கெயின் பண்ணி அது வந்து என்னன்னா ஸ்டேபிளாக மாறிடும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் பாட்டு தான். தயவு செய்து இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக அப்படியே கேட்டுட்டு மட்டும் விட்டுறாத, அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுது. அது வந்து உனக்கு வந்து பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இதில் நிறைய ஒன் மார்க்ஸ் வரும். ஓகே புரியுதா? ஸோ சொன்ன விஷயங்கள் நான் ஒரு பேஜில் முடிச்சிருக்கேன், இதை மட்டும் காப்பி பண்ணி அப்படியே இன்னைக்கு டூ டேஸ் பிளான் அமுச்சு விட்றாத. நான் இந்த சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேஜ் ரெண்டரை பேஜுக்கு பக்கத்தில் வரும். ஓகேவா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நான் சொன்ன அப்படியே எல்லாத்தையுமே நோட்ஸாக நீ எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு நீ திரும்ப அனுப்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.